இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இவர் வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியர், அது போக ஒரு வசனகர்த்தா, ஒரு இயக்குனர், இப்ப புதுசா நடிப்பும் அவரோட லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. வாவ், சோ வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் ரைட்டர் பிருந்தா சாரதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதாவது திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனர், திரைக்கதை வசனகர்த்தா, கவிஞர் அப்படிங்கிறது தாண்டி இப்போ புதுசாக நடிப்பு அப்படிங்கிறதுலும் உங்களுடைய கரியரில் சேர்ந்துருக்கு. குறிப்பாக இந்த வாரியார் படத்தின் மூலமாக அது வந்திருக்கு சார். ஸோ நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஏன்னா நீங்கள் லிங்கசாமி சார் கூட நிறைய ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு முந்தைய படங்களில். பட் இது எப்போ எப்படி சார் நடந்தது இந்த நடிப்புங்கிறதுல? அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும்போது டை அடிக்க வேண்டிய தேவையில்லை, அதனால் வெளியில் போகலை வரலை, தாடி வளர்ந்தது. அப்புறம் ஒயிட் தாடியை வந்து நான் வந்து பொதுவாக வந்து மியூசிக்கு மட்டும் டை அடிச்சுட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் ஒயிட்டே விட்டுட்டேன், வீட்டில் தானே இருக்கும் அப்படின்ட்டு. மறுபடியும் சந்திக்கும் போது நான் வந்து மதுரையில் இருந்தேன், இயக்குனர் வந்து சென்னையில் இருந்தார். சரிங்க. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த பட விவாதத்துக்கு தான் கதை, இந்த வாரியர் படத்தினுடைய கதை விவாதத்தில் தான் மறுபடியும் சந்தித்தோம். சரிங்க. இன்னும் ஒரு வருடம் கேப்பு, ஏன்னா அதுக்குள்ளே பல சம்பவங்கள், ஒரு நல்ல நீண்ட இடைவேளை. இங்கே ரெண்டு பேரும் நாங்கள் வந்து தினசரி சந்திக்கக்கூடிய நண்பர்கள் கல்லூரி காலகட்டத்திலிருந்தே. சரிங்க சார். ஆனால் இந்த கொரோனா வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, எல்லாருக்கும் ஏற்படுத்தியது போலவே மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுத்தியிருந்தது. இப்போ வரும்போது நான் ஒயிட் தாடியோட பார்த்தோம், என்னையா இப்படி இருக்க, அதுக்குள்ளே உனக்கு மட்டும் வயசாகிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு அவர் ஜூனியர் தான், ஒரு 4 வருஷம், நான் எம்ஏ படிக்கும்போது அவர் பிஏ படித்தார். சரிங்க. இருந்தாலும் நான் சீனியர் தான், ஆனால் இவ்வளவு சீனியருங்கிறத அவர் எதிர்பார்க்கல. தாடியை பார்த்துட்டு அதை கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் கதை பேச ஆரம்பித்தோம், கதை எழுதணும். இந்த படம் நடந்தது. இந்த படம் நடக்கும்போது காஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நீ பண்ணிடுறியா அப்படின்னாரு. ஏங்க நான் எங்கே எங்கே நடிக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, தைரியமாக நடி, உங்கள் தோற்றம் நல்லாயிருக்கு, பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த தைரியத்தில் நடிக்க வந்தேன். உதவி இயக்குநர்கள் எல்லாரும், இணை இயக்குநர்கள் எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் தான். முதல்ல கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறமாட்டி உற்சாகப்படுத்தினாங்க அவங்களும் கூட. முக்கியமாக வந்து கதாநாயகன் ராம் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் டைரக்டர் எடுக்கும்போது பார்த்துட்டு, அந்த மானிட்டரில் பார்த்துட்டு, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சார், தைரியமாக கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாரு. அது இன்னொரு உற்சாகம். அதே போல் ஆதி வந்து என்னுடைய வில்லன் நடிக்கிற, இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்கிற ஆதி வந்து என்னுடைய நல்ல நண்பர் தான். அவரும் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஏன் சார் நீங்கள் தயங்குறீங்க, நீங்கள் தைரியமாக நடிங்க, நீங்கள் வசனம்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து தைரியமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எந்த வசனத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து மாடுலேஷன்ஸு உச்சரிப்பு இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க அப்படிங்கிற. ஆனால் கேமராவுக்கு முன்னிடும் போது நமக்கு வந்து வார்த்தைகள் வந்து அவ்வளோ தைரியமாக வர்றதில்லை. ஆனால் ஒரு அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. எனக்கு தெரியும் அதனால அந்த பதத்தில் வந்தோடனே சரி பண்ணி பார்த்துருவோம், எவ்வளோ பண்ணிட்டோம் இதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு தைரியமாக நடிக்கவும் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய பணி நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுமா இல்லைன்னா? வருகிற வாய்ப்பு பொறுத்து தான். இப்போ என்னென்னா நடிக்க, இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னோடனே இந்த சூர்யா படம் வந்து டைரக்டர் பாலா இயக்குறாரு, அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் கேட்டாங்க, பண்ணுறேன்ட்டேன். அப்புறம் நம்ம கம்பெனிலேயே வந்து ரேணிகுண்டான்னு ஒரு படம் எடுத்தார் பன்னீர்செல்வம் சொல்லி டைரக்டர், அவர் வந்து பீச்னு ஒரு படம் எடுக்கிறாரு புதுமுகங்கள் எல்லாம் வச்சு, அந்த படத்துலேயும் நடிக்க கேட்டார், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். ரெண்டு படம் வந்துருச்சு அதுக்குள்ளே. என்னுடைய பாதை எதுங்கிறத வருகிற வாய்ப்பு, வசனம் எழுதுறது வந்து இப்போ தொடர்ந்து இயக்குனர் லிங்குசாமி படங்களை நான் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் தான், அதனால வந்து அது இப்போ அந்த படம் வந்து நமக்கு வந்து நம்ம தான் எழுதுவோம். வெளிப்படங்கள் வந்துச்சுன்னா நேரத்தை பொறுத்து செய்யணும். ஸோ நடிப்பு இப்போ வாரியார் அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசிட்டு இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி லிங்குசாமி சார் கூட தான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பயணிச்சிருக்கீங்க. குறிப்பாக ஆனந்தம்லேருந்து ஆரம்பித்த அவருடைய எல்லா படங்களுக்கும்
வசனகர்த்தாவாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா 9 படங்கள் அவரோட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கல்லூரியில் வந்து எனக்கு ஒரு அறிமுகமானார். கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே படித்தோம். சரிங்க. அவர் நான் வந்து எம்ஏ தமிழ் படிக்கிறதுக்காக நான் அஞ்சல் வழியில் படித்தேன். பிஏ முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு அஞ்சல் வழியில் எம்ஏ படித்தேன். அப்போ தமிழாசிரியர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள். நான் வந்து கவியரங்கங்கள்லாம் கலந்துப்பேன். அப்போ சரிங்க, கவியரங்கங்களில் பேராசிரியர்கள் சில பேர் வந்து அவங்க கலந்துப்பாங்க. அவர்கள்ட்ட போய் இந்த மீதி பாடங்கள்லாம் கம்பராமாயணமோ அல்லது வந்து சங்க இலக்கியமோ என்னால் வந்து படிக்க முடியும். தற்கால இலக்கியம் கூட படிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த தொல்காப்பியம் வந்து என்னை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. நம்மளே தனிப்பட்ட முறையில் படித்து புரிஞ்சு அதை வந்து தேர்வு எழுதுகிற அளவுக்கு தயார்படுத்திக்க முடியல. அதனால் இன்னொருத்தர் பாடம் நடத்தி அதை கேட்டோம்னா நல்லாயிருக்கும். அதான் சரியும் கூட. அதனால் வந்து பேராசிரியர்கள்ட்ட முறையாக பாடம் படிப்புமேனு போய் அவங்கள்ட்ட படிக்கிறதுக்காக போவேன். அவங்க வந்து லெஷர் பீரியட் டயத்தில் என்னை வர சொல்லுவாங்க. சரிங்க. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் என்னுடைய நண்பர்கள் பொன்முத்தையன், அவங்க நண்பர்கள்னு சொன்னால் ஆசிரியர்கள், பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு ஆசிரியர்கள், கவியரங்கங்களில் கலந்துங்கும் போது நண்பர்கள் ஆகிட்டாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து ஞானசேகரன்னு சொல்லி பேராசிரியர் இப்போ இறந்துட்டார், பொன்முத்தையன் இப்போ இருக்காங்க அவங்கெல்லாம், மதுசா விமலானந்தம்னு ஒரு பேராசிரியர். இப்படி சில பேராசிரியர்கள் வந்து எனக்காக வந்து அந்த பாடங்கள்லாம் எடுப்பாங்க. அப்படி படித்து தான் தொல்காப்பியம் பேப்பரை வந்து நல்ல. அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ அஞ்சல் வழியில் வந்து படிக்கிறதுனால 60% எடுக்கிறது வந்து பெரிய மார்க் தான். அது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். அதில் கேட்டு மற்ற கம்பராமாயணமோ அல்லது வந்து சங்க இலக்கியமோ வந்து நான் வந்து விருப்பத்தின் மேலேயே படிப்பேன். அது யாரும் எனக்கு இதை படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அதெல்லாம் நான் விருப்பமாகவே படிப்பேன். அதெல்லாம் நானே தேடி போய் படிப்பேன், கூட்டங்கள் கலந்துப்பேன், இலக்கிய கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் போய் கேட்பேன். ஆய்வரங்கங்கள் நடந்தால் தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தானே இருக்குது. அதனால் தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு நான் போவேன். அங்கே கருத்தரங்கங்களில் நடந்ததுன்னா போய் கலந்துப்பேன். அதனால் வந்து இயற்கையாகவே எனக்கு இலக்கியத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய ஒரு எழுத்தாளராக மாற்றியது. திரைப்படத்தில் பயணிக்கிறதுக்கும் அது அடித்தளம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கதை முக்கியமாக வந்து எனக்கு ஜெயகாந்தன் கதைகள் வந்து ரொம்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கதைகள். எழுத்தாளர் வந்து ஜெயகாந்தன். சரிங்க. அவர் கதைகள் வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன். அப்புறம் சினிமா வந்து எனக்கு வந்து பராசக்தி போன்ற படங்கள், எம்ஜிஆருடைய படங்கள், இதெல்லாம் வந்து நம் நாடெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த படங்களில் வருகிற வசனங்கள்லாம் வந்து அப்படி கேட்சிங்காக இருக்கும். எல்லாமே பஞ்சு வசனமாக இருக்கும். நம்ம இப்போ நம்ம ஒரு படத்தில் வந்து ஒரு 5 இடத்துல பஞ்சு வசனம் எழுதுகிறோம். அவர் படங்களில் சீனுக்கு சீன் ஒரு பஞ்சு வசனம் வரும். அந்த மாதிரி இப்போ சினிமா வசனங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்கள் போடுவாங்க இல்லையா, அரசியல் பொதுக்கூட்டங்கள். அதில் வந்து என்னென்னா, திராவிட இயக்க கூட்டங்களில் ஒளிப்பு பாடல்களும் ஒளிச்சித்திரமும் ஒளிபரப்புவாங்க. அதில் முழு படமும் வரும். காதால் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி காதால் நிறைய வசனங்கள் நான் கேட்டுருவேன். அந்த வசனங்கள் கேட்டு கேட்டு எனக்கு வந்து வசனத்தின் மேலே ஒரு முக்கியமாக வசனத்தின் மேலே தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக. சினிமா டைரக்டராக கூட ஆனேன். சரிங்க. ஆனால் வசனம் எழுதுவதில் எனக்கு வந்து ஒரு அதிக ஈடுபாடு. லிங்குசாமி கூட வந்து நான் ஆனந்த கல்லூரி நண்பராக இருந்ததுனால அவர் முதல் படம் எடுக்கும்போது ஆனந்தத்தில் வந்து என்னை வசனம் எழுத சொன்னார். அப்போ நான் வந்து பத்திரிகையாளராக வேலை செஞ்சேன். சென்னைக்கு வந்த உடனே உதவி இயக்குனராக வாய்ப்பு கிடைக்கல. அதனால் வந்து போய் பேசும் படம்னு ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருந்தது. அந்த பத்திரிகையில் வந்து சந்திரா ராஜசேகர்னு சொல்லி ஆசிரியராக இருந்தாங்க ஒரு மேடம். அவங்கள்ட்ட போய் நான் இந்தமாரி கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் மேடம், உதவி இயக்குனராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் வாய்ப்பு வரல. நான் வந்து இயக்குநர்களை சந்திக்கிறதுக்கு இந்தமாரி பத்திரிகையாளராக இருந்தால் முடியும்னு நினைக்கிறேன், நீங்கள் அவர் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அவங்க சில இயக்குநர்களை என்னை வந்து ஃப்ரீலான்ஸாக இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரிங்க. அப்படி சந்தித்து இயக்குநர்களை சந்தித்து பேட்டி எடுத்து அதை கட்டுரைகளாக வந்து அவங்களை எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சேன். அதில் ஒரு 10-12 இயக்குநர்கள், 10-12 நடிகர்கள், கொஞ்சம் நடிகைகள் கூட எடுத்திருக்கேன். அப்படி சந்தித்த நாசர் சார்கிட்ட தான் வந்து உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணேன். அப்படி தொடர்ந்து உதவி இயக்குனராக அவருடைய தேவதை படத்தில் வேலை செஞ்சேன். அப்புறம் ஏ வெங்கடேஷ் இயக்குனருடைய சில படங்களில் வேலை செஞ்சேன். அப்புறம் உதவி இயக்குனராக இல்லை லிங்குசாமி வந்து ஏ வெங்கடேஷ் வேலை செஞ்சார் மகாபிரபு என்ற படத்தில் இருந்தேன். பிறகு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பீரியடில் கதை பண்ண ஆரம்பித்தோம்.
அவர் வந்து திருப்பதி சாமி குடும்பம் என்ற படம் கதை எழுதினார். அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக சார், அந்த படம் நினச்சாலே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு பக்கத்து வீட்டில் நடந்த விஷயங்களை வாரு எல்லாமே நம்ம அனுபவப்பட்ட அனுபவங்களாக தான் அந்த கதைக்களமே இருக்கும். அதில் அது அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த உருவான விதம் முக்கியமான சில வசனங்கள் எல்லாமே வந்து ஒரிஜினல் வீட்டில் நடந்த விஷயங்கள் எழுதுனதுனால ஒரிஜினல் வசனங்களே அப்படியே தான் இருக்கும். சரிங்க. பெரியவனே சின்னவனே கூப்பிட்டது, அண்ணனும் தம்பியும் வந்து அண்ணனையும் தம்பியும் வந்து பெரியவனே சின்னவனேன்னு கூப்பிடுவாங்க அம்மா. அது இப்போ வந்து எல்லாருமே அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது, உண்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையாக இருக்கிறது காரணம் அது உண்மையாக இருந்தது அப்படி எடுத்து எழுதுனது தான். அது வந்து அவங்க அம்மாவுடைய பேச்சு வழக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு வசனம் சார், அந்த தராசு வச்சு அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் பத்திரிகைகளெல்லாம் எழுதுவாங்க. அப்போ எல்லா பத்திரிகைகளையும் வந்து இப்போ விமர்சனம் எழுதும்போது அந்த வசனத்தை வந்து தவறாமல் குறிப்பிடுவாங்க. ஆமாம், ஜனங்க ரெண்டு பேர் கையில் தான் தராசு கொடுத்துருக்காங்க, ஒன்று நீதி தேவதை கையில், இன்னொன்று வந்து வியாபாரி கையில். அந்த கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வசனம். அது வந்து நம்ம எழுதுனது. அது வந்து யாரும் இப்போ பேசும்போது, ஆனால் அது அந்த ஒரு வசனம், அந்தமாரி சில வசனங்கள் மட்டும்தான் வந்து ஒரு நம்ம திரைப்பட வசனம் போல் ஒரு இலக்கியம் போல் எழுதுவோம். அதை கூட யதார்த்தமாக அவர் டெலிவரி பண்ணுவார் மம்முட்டி சார். அதுதான் வந்து அந்த படத்தை, அது வந்து இது வந்து ஒரு அந்நியமாக இருக்காது. மம்முட்டி போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர்கள் கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி உள்ளதை யதார்த்தமாக்கிடுவார் அவர். அந்த படத்தில் எழுதுனேன். அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து நான் எழுதுனதில் முக்கியமான ஒரு படம் வந்து பையா. இப்போ வந்து அதுக்கு பிறகு சண்டை கோடி ரெண்டு எழுதுனேன், அஞ்சான் எழுதுனேன், அவருடைய படங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்போ இந்த வாரியர் வந்து ஒரு இதில் ரெண்டுமே இருக்குது. அவருடைய பல படங்களுடைய இப்போ ரன்லாம் ஒரு காம்பாக்டாக ஒரு தின் லைனில் நல்ல படம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு பையா மாதிரி ரன் மாதிரி ஒரு ஸ்டைலும் இருக்கும். சண்டை கோடி படத்தில் வர்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனும் இருக்கும். ரெண்டும் கலந்து பண்ணியிருக்காரு. ஒரு ஊருக்கு ஒரு டாக்டராக வந்த ஒருத்தருக்கு ஒரு ரவுடியோட மோதல் ஏற்பட்டது, அவர் எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது தான் கதை. நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கதை. வசனத்துக்கு இந்த படம் ஆனந்தத்துக்கு பிறகு நிறைய சீனில் வசனம் எழுதுகிற ஒரு தேவை இருந்தது இந்த படத்தில். அதை வந்து சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இதுக்கிடையில் உங்களுடைய முதல் படம், அதாவது இயக்குனராக பண்ண படம் தித்திக்குதே. ஆமாம், அந்த அனுபவம் சொல்லுங்கள் சார். தித்திக்குதே படம், ஆனந்தம் படம் நான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் பண்ணார் லிங்குசாமி. ஆமாம், அப்போ வந்து சௌத்ரி சார்கிட்ட ஒரு வாட்டி சாதாரணமாக பாடல் கம்போசிங், எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் கம்போசிங் ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது லிங்குசாமி வந்து, சார் இவர் வந்து இந்த எப்படி உங்கள் படம் இருக்குன்னு சொல்லி உதவி இயக்குநர்கள் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க சார். அப்போ இல்லை பிருந்தா சாரதி ஒரு வரி சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை சொன்னார். என்னுடைய படத்தில் வந்து வீடு எரியாது விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் உடனே சௌத்ரி சார் கேட்டு, யோ இந்த மாதிரி டைரக்டர் தான் எனக்கு தேவை. ஏன்னா அவர் ரொம்ப பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். வீடு எரியாது விளக்கு எரியுமா, இது போதும் யா, இவன்ட்ட ஒரு ஏதோ ஸ்பார்க் இருக்குது, இவனுக்கு நான் படம் கொடுக்குறேன்ட்டார். என்கிட்ட கதை கேட்கல, நான் அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுமே. அப்புறம் வந்து நான் ஒரு கதை சொன்னேன். அந்த படம் வந்து பண்ணுறதுக்கு அவர் அந்த படம் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கும்போதே அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மனசந்தானுவேன்னு சொல்லி தெலுங்குலேருந்து ஒரு படத்தை ரைட்ஸ் வாங்கி அதுக்கு வசனம் எழுத சொன்னாங்க. வசனம் எழுதி புக்கை கொண்டு போய் கொடுத்தேன். அதை படித்து பார்த்தாரு. அவர் வசனம் என்பது ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு, ஸ்கிரிப்ட் புக்கை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக வசனம் இருக்கும், லெஃப்ட் சைடில் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கும். படித்து பார்த்தாரு, இவன் வந்து நல்லா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது விவரிப்புகள் இது எல்லாமே தெளிவாக என்னென்ன ஷார்ட் எடுக்கணும், என்னென்ன இடத்துல வந்து கட் பண்ணணும் எல்லாமே வந்து தெளிவாக எழுதியிருந்தாங்க. அதை படித்து பார்த்துட்டு நீயே வந்து எடுத்துறேன், ஏன் எதுக்கு 800 டைரக்டர் போடணும்னு சொல்லி அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. அப்படி தான் தித்திக்கிதே படத்தை நான் இயக்க ஆரம்பித்தேன். ஸோ டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் எப்போவுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ லிங்குசாமி சாரை தவிர மற்ற இயக்குனர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த டைரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? அப்படி ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் இந்த டைரக்டரோட தான் ஒர்க் பண்ணணும் இல்லை, புது டைரக்டராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு நல்ல படம் வெற்றி, யாராக இருந்தாலும் படம் வெற்றி அடைவதற்கு ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்திப்பாங்க. நல்ல கேமராமேன் வேணும், நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும், நல்ல நடிகர்கள் வேணும், நல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் வசனகர்த்தாக்கள் வேணும். யா அது இப்போ மணிரத்னமாக இருந்தாலும் சரி, புதுசாக வந்திருக்கிற இயக்குனராக இருந்தாலும் சரி, அவங்க படம் வெற்றி அடைவதற்கு இயக்குனர்கள் வந்து நல்ல ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. நானும் அதே போல்
நல்ல கதை கிடைச்சிச்சுன்னா வேலை செய்வதற்கு யாராக இருந்தாலும் போவேன். இதில் வந்து இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணும்னு. ஒரு ஒரு டைரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கதை இருக்கிறது? டைரக்ஷனே ட்ரீமாக இருக்கும்போது அதுலேருந்து ட்ரீம் வேணாது. நல்ல படங்கள் பண்ண வேண்டியதுதான், நல்ல வாய்ப்பு வந்துன்னா நல்ல படங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் சினிமாவில் உள்ளார நுழையும் போது என்னென்னா, எனக்கு பெரிய லிங்குசாமிக்கு வந்து ஆக்ஷன் படங்கள் தான் விருப்பமே, ரஜினி படங்கள் ஆக்ஷன் படங்கள் தான் விருப்பம். எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ட்ராப்பில் உள்ள லவ் ஸ்டோரிஸு, ரொமான்டிக் காமெடின்னு சொல்கிறோம்ல, அந்த ஜானர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில். முக்கியமாக காதல், வித்தியாசமான காதல் கதை எவ்வளவோ இருக்கு, அது டைட்டானிக்காகவும் இருக்கலாம், நம்ம ஊரில் வந்திருக்கிற பருத்தி வீரனாகவும் இருக்கலாம். எனக்கு பாருங்க பாருங்க, காதல் தான் மெயினாக இருக்கும். அது பேக்ட்ராப் வேறு. அங்கே ஆபத்து வந்து பெரிய கப்பலில் ஒரு வில்லன் இருப்பான், அது பேக் டைட்டானிக்கு. இங்கே வந்து கிராமத்தில் ஒரு வில்லன் இருப்பான், பிரச்சனை இங்கே இருக்கிற பிரச்சனைகள் ஒரு வில்லனாக இருக்கும். காதல் வந்து எல்லா இடங்கள்லையும் பொதுவானது. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நீங்கள் படம் எடுக்கலாம் காதல் கதை வச்சுருந்தா. நீங்களும் நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது லைஃப்பில் நடந்த விஷயங்கள் காதல் லைஃப்பில் காதல் கதைகள்? நம்ம அதாவது என்னென்னா, நம்ம சில சமயங்களில் இப்போ நினைக்கும் போது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2000 பிறகு பிறந்திருக்கலாமே. அந்த காலகட்டத்தில் இந்த இதயம் படத்தில் முரளி ஒரு வரல, ஒரு பொண்ணு எங்கேயாவது அழகான ஒரு பொண்ணு இருந்தானா, அவளை பார்த்துட்டு தூரத்துலேருந்து ரசிக்கிறது தான். அவள் பேர் தெரிஞ்சதுக்கு நமக்குலாம் 1 மாதம் 2 மாதம் அல்லது 1 வருஷம் கூட ஆகிடும். அவளை பற்றி நெருங்கவே முடியாது, அவ்வளவு சமூக கட்டுப்பாடுகள் உள்ள காலகட்டத்தில். 90ஸில் அல்லது 80ஸில் நம்முடைய இளமை பருவம். இப்போ வந்து பார்த்த 2வது நாளே ஃபோன் நம்பர் வாங்கிறானுங்க, உடனே மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம காதலித்தோம்னா கொஞ்சம் உண்டா இல்லையாங்கிறதாவது உடனே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு பெரிய காதல் அனுபவங்கள்னு சொல்ல முடியாது. நம்ம சைடில் ஒன் சைடு லவ் தான் எல்லாமே, அதாவது காதல்னு சொல்ல முடியாது, அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வேணா சொல்லிக்கலாம். அப்பனா இப்படி கேட்கலாம், உங்களுடைய ஒரு எழுத்தாளராக உங்களுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ ஸ்கூல் லைஃப்பில் நான் சொல்கிறேன், ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ அப்போ அந்த லெட்டர் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா? நான் எழுதுனதில்லை, பிறருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். பிறருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். கவிதைன்னு சொல்லும்போது நம்ம வந்து, நான் வந்து 92 ஒரு புத்தகம் எழுதிட்டேன், 85 எழுத ஆரம்பித்தேன். எல்லாமே வந்து இலக்கிய பத்திரிகைகள், கனையாடி, காலச்சுவடு, இது போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்த கொஞ்சம் தரமான பத்திரிகைகள் எல்லாமே. அதில் வந்து இந்தமாரி இதெல்லாம் இந்த பசங்களுக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் அங்கெல்லாம் போட்டால் வராது, அது வந்து தரமான ஒரு பத்திரிகைகள் அதெல்லாம். அதிலெல்லாம் வந்து என்னுடைய கவிதைகள் வர ஆரம்பிச்சது. 92 நடைவண்டின்னு ஒரு புத்தகம் போட்டேன். சரி, அதற்கு பிறகு சினிமாவில் அந்த புத்தகத்தை கொடுத்து தான் வந்து உதவி இயக்குனர் ஆன நாசர் சார்கிட்ட, ஜேடி ஜெரின்னு சொல்லி இப்போ விளம்பர படங்கள் நிறைய எடுத்துகிட்ருப்பாங்க அவங்கள்ட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். தொடர்ந்து உதவி இயக்குனராக இருந்ததுனால புத்தகம் போடல. அதுக்கு பிறகு ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம், மறுபடியும் புத்தகங்கள் என்னுடைய கவிதைகள் எல்லாம் வந்து முகநூல் வந்ததுக்கு பிறகு, முகநூலில் என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் கவிதைகளாக எழுத ஆரம்பித்தேன். அவற்றையெல்லாம் தொகுத்து புத்தகம் போட்டேன். இப்போ 8 புத்தகங்கள் வந்துடுச்சு. இந்த மாதம் ஒரு புத்தகம் வருது, முக்கோண மனிதன் ஒரு புத்தகம் வருது, 9வது புத்தகம். தொடர்ந்து அதுக்கு அந்த கவிதைக்கு அப்படி வேற ஒரு உலகம், சினிமாக்காரங்களுக்கு நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கிறது தெரியாது. ஆனால் இலக்கிய உலகத்தில் நம்ம வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு தான். எதை ஆழமாக இருக்கு சார் உங்களுடைய கவிதைகள், எதை பற்றின சிந்தனைகளாக இருக்கும்? பொதுவாக சமூக பிரச்சனைகள் சம்பந்தமானதாக இருக்கும். காதல் கவிதைகள் இருக்கும், முக்கியமாக நான் 50% காதல் கவிதைகள் இருக்கும். இப்பவும் கூட காதல் கவிதை தான் எழுதுறேன். எப்படி அது அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து நேரடியான காதல் கவிதைகள் இல்லை. அது நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அது வந்து விட்டு போனதெல்லாம் இப்போ எழுதிட்டுருக்கேன் நினைச்சலாம். தாகூர் கூட 80 வயதில் கூட அவர் காதல் கவிதைகள் எழுதுவார். அவர் இளமை பருவத்தில் லவ் பண்ணது இப்போ நினச்சி எழுதியிருப்பார் அவர். அப்படி தான், அந்த மாதிரி தான். ஸோ கவிதை தொகுப்பு மட்டும் தானே சார், இல்லை சிறுகதைகள், நாவல்கள் அப்படிங்கிறது? சிறுகதைகள் சிலது எழுதியிருக்கேன். அதாவது இந்த தீபாவளி மலர், பொங்கல் மலர் போன்ற நேரங்கள் வரும்போது சரி பத்திரிகைகள் இருந்து கேட்பாங்க, ஏதாவது சிறப்பு மலர் வெளியிடும் சார், ஒரு கதை கொடுங்கட்டு. அவர்களுக்காக ஒரு 5-6 கதைகள், சிறுகதைகள் எழுதி கொடுத்துருக்கேன். நாவல் எழுதுறதில்ல. ஏன் சார்? நாவல் வந்து என்னென்னா, எனக்கு எது கிடைச்சாலுமே, அதாவது நாவலுக்கான, அது நாவல் அப்படிங்கிறது வேற ஒரு ஜானர். அது எனக்கு வந்து அந்த சம்பவமோ அல்லது வந்து ஒரு கதாபாத்திரமோ கிடைச்சா அதை வைத்து திரைக்கதை தான் எழுத தெரியும். அது எழுதுனா வந்து ஒரு சினிமாவாகிடும். சரிங்க,
அப்போ வந்து நாவல் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அது வேறு ஒரு ரைட்டிங்கு, அது வந்து திரைக்கதை எழுதுகிற ரைட்டிங்கும் நாவல் எழுதுகிற ரைட்டிங்கும் வேறு வேறு. அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க, மன ஓட்டங்கள் எழுதுவாங்க. நம்ம சினிமா எழுதும்போது இவ்வளவு அவங்க 10 பக்கம் எழுதுறத நம்ம ஒரு கேமரா போய் வச்சு ஒரே ஷார்ட்டில் காமிச்சிருவோம், அந்த தெருவே காமிச்சிருவோம். அப்புறம் அந்த ஆள் எப்படி இருக்காங்கிறத, எவ்வளோ வயது, அவருடைய தோற்றம் என்ன, பேண்ட் போட்டிருக்காரா ஷர்ட் போட்டுருக்காராங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனே தேவையில்லை. நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டில் முடிஞ்சிடும். அதை தான் நம்ம திரைக்கதையில் எழுதும்போது இந்த விவரணைகளுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்புறம் மன ஓட்டங்கள் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட்டில் அவர் முகத்தை காட்டும் போதே தெரிஞ்சிடும், அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா சோகமாக இருக்காரான்னு தெரிஞ்சிடும். அது திரைக்கதை எழுதுறதுங்கிறது வேறு. நான் எதுக்கு சம்பவம் எனக்கான கதைகள் கிடைக்கும் போது அது திரைக்கதையாக எழுத தெரியும் எனக்கு. ஆகவே நான் அதை அப்படி தான் பண்ணுவேன், திரைக்கதை எழுதுவேன். பட் ஒரு வசனகர்த்தா, ஒரு கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் அப்படிங்கிறது தாண்டி இன்றைக்கி தனியாக வெறும் அடுத்தவங்களோட கதைகள் மட்டும் வச்சு இயக்குற இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ எது சார் பலம், ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருந்து இயக்குனராக இருக்கிறதா? இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய ஸ்கில் பொறுத்தது. அவங்களுக்கு வந்து இப்போ டைரக்ஷன் மட்டுமே சில பேர் முன்னாடி, இப்போ தான் எல்லாருமே வந்து கடந்த 25 வருடங்களில் கே பாக்யராஜ் இயக்குனர் ஆனதுக்கு பிறகு முக்கியமாக, அதுக்கு முன்னாடி கூட கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் அவங்க கதை தான் எடுப்பாங்க, ஸ்ரீதர் சார்லாம் அவங்க கதை தான் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த காலகட்டத்தில் கூட கதாசிரியர்களுடைய கதையை வாங்கி இயக்குனர்கள் வந்து, இப்போ பி மாதவன் சார் இருக்காருன்னா அவர் வெளியிலேருந்து கதையை வாங்குவார், அவர் இயக்குவார், இயக்கம் மட்டும்தான். ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு கதையை முதல்ல செலக்ட் பண்ணும், அதற்கான ஒரு இயக்குனரை வெளியிலேருந்து கூப்பிடுவாங்க, கதாநாயகனோ கதாநாயகியோ வந்து அந்த படத்தில் அவங்களே அந்த நிறுவனத்தோட தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு இப்போ நானே ஒரு கதையை எழுதி நான் ஒரு நடிகரை அப்ரோச் பண்ணி அவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார்னா அந்த படம் நடக்கும். முக்கியமாக வந்து எல்லா இயக்குனர்களுமே அவங்க சொந்த கற்பனையே தான் படமாக எடுக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு நாவலை படமாக எடுப்போம். கே மகேந்திரன் சார் கூட புதுமைப்பித்தனுடைய கதையை வந்து உதிரி பூக்கள்னு படம் எடுத்தார். சில நேரங்களில் வெளியிலேருந்து புத்தகங்கள்லேருந்து படம் எடுப்பாங்க, இப்போ பெரும்பாலும் அப்படி எடுக்கிறது இல்லை. ஏன்னா கதையை வந்து அவர்களே வந்து எழுதி அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவோ எடுத்து, இப்போ முக்கியமாக வந்து பசங்க வந்து இப்போ புதுசாக வர்ற இப்போ பசங்க எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அந்த ஷார்ட் ஃபிலிமை கொண்டு போய் கதாநாயகர்களுக்கு போட்டு காமிக்கலாம், தயாரிப்பாளர்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க, அதை விரித்து ஒரு முழு படம் எடுத்துடுறாங்க. அது வந்து தேவையை பொறுத்தது தான். நம்ம வந்து அவங்கள போய் நீங்கள் ஏன் வெளியிலேருந்து கதை எடுக்கலன்னு கேட்க முடியாது. வெளியிலேருந்து கதை எடுக்கிற இயக்குநர்கள் 1-2 பேர் வருவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வசனம் எழுதுறது ஒரு பக்கம், மீதி நேரங்களில் வந்து நிறைய படிக்கிறதும் பார்க்கறது தான் என்னோடய வேலைகள். ஆமாம். ஸோ அப்படி நீங்கள் தேடி படிக்கிற விஷயங்களாகட்டும் பார்க்குற படங்கள் எதுவாக இருக்குது சார்? அதாவது இப்போ வந்து நிறைய ஓடிடி ஜெனரல், இப்போ கடந்த 2-3 வருடங்களாக வந்து ஓடிடியில் நிறைய உலக படங்கள் எல்லாமே கிடைக்குது. முன்னாடியெலாம் உலக படங்கள் பார்ப்பதற்கு உலக பட விழாக்கள் நடக்கும். ஆமாம். அங்கே போய் வெளிநாட்டு படங்கள், வெளிநாட்டு சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ ஓடிடியில் நிறைய படங்கள் இருக்குது, அதனால் அந்த படங்கள் பார்ப்பேன். புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் இப்போ எழுத்தாளர் நம்முடைய தமிழில் தான் பெரும்பாலும். வெளிநாட்டு கதைகள் படித்தா கூட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள், இங்கிலீஷில் எனக்கு அவ்வளோ பெரிய ரீடிங் இது இல்லை. சும்மா கஷ்டப்பட்டு ஏதாவது முக்கியமாக படிக்கணுன்னா ஒரு 10 பக்கத்துக்கு கஷ்டப்பட்டு படிச்சுவேன். ஆனால் ஃப்ளோவாக படிக்கிறது தமிழில் தான், அதனால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள் படிப்பேன், தமிழ் எழுத்தாளர்களுடைய கதைகள் படிப்பேன், கவிதை புத்தகங்கள் முக்கியமாக நிறைய படிப்பேன். அதுதான் என்னுடைய படிக்கிற. சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? இப்போ வந்து 2 படம் போயிட்டுருக்கு. ஒன்று லிங்குசாமி இயக்குகிற ஒரு படம், இன்னும் கதாநாயகன் முடிவாகலை, அது வந்து அவருடைய ஸ்டைலில் உள்ள ஒரு ஆக்ஷன் படம். மற்றொன்று வந்து சீனு ராமசாமி அவர் இயக்குற படம், அவர் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு வாழ்வியல் எடுப்பார், அந்த படத்தினுடைய கதை சொல்லியிருக்காரு, அதுக்கான திரைக்கதை வசனம் எழுதுகிற பணி, 2 படம் போயிட்டுருக்கேன். சீனு ராமசாமி சாருடைய படம் இப்போ மாமனிதன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துடைய கருத்து என்ன உங்களோட? நல்ல படம், முக்கியமான படம். அது வந்து என்னென்னா, இப்போ தான் வந்து அந்த படம், நான் வந்து வாரியர் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்ததுனால அது வெளிவந்த நேரத்தில் பார்க்க முடியல. இப்போ ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க, இப்போ தான் பார்த்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர் ஹஸ்பண்டோட
ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களோட சீனை படத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் கல்யாணம் இருக்கு, ரெண்டு குழந்தைங்களோட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து காதல் கதைகள் எடுப்போம், இல்லைன்னா வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தன் வந்தான், அவனுக்கு ஒரு எதிரி வந்துட்டான், இப்படி தான் வந்து நம்மளுடைய காதல் இல்லைன்னா வந்து பழிவாங்குதல். இந்த ரெண்டு ஜானரில் தான் பெரும்பாலான படங்கள் வரும். ஒரு ஆக்ஷன் நடக்கணும் கதையில், ஒரு அடிதடி நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கணும். போலீஸ் ஆஃபீஸராக வருவான், ரவுடியாக வருவான், அரசியல்வாதி வருவான், இப்போ அரசியல்வாதியாக வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தரோட மோதணும் கதாநாயகம். இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருடைய வாழ்க்கையை சாதாரண ஒரு குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, வீட்டில் மனைவியோட வந்து உள்ள பிரச்சனைகள் இப்படி ஆரம்பிக்கிறாரு. இது என்னடா அது, இவர் வேற ஒரு எப்பயுமே அவர் இப்படி தான், அவர் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் எடுத்துக்கிட்டுருக்காரு. இப்படி ஒரு கதையை சொன்னார், பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சூழலில் மாட்டிப்பான் கதாநாயகன். நல்ல கதை. உண்மையிலேயே உங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருந்தது? குறிப்பாக எப்படி அந்த கும்பகோணத்தினுடைய அந்த வாழ்க்கைகள் தான் அடிப்படையாக திரைப்படத்துக்கு வந்தது காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. லிங்கசாமி சாரோட இணைந்து அவருடைய பயணத்தை அனுபவங்கள் அப்படின்னு உங்களுடைய திரைப்பயணம் அனைத்தும் எங்களோட பாந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்போ புதிய பாதையாக வந்து நடிப்பு வேற திறந்துருக்கு. ஆகவே இனி நடிகராகவும் நீங்கள் ஸ்க்ரீனில் வர படங்களில் பார்க்கணும். ஆமாம், நல்லது.